வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கொடிவீரன் படத்தை பற்றி விமர்சனத்தை பார்ப்போம். இந்த படத்தை வந்து கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பில் சசிகுமார் தயாரிச்சிருக்காரு. படத்தை வந்து முத்தையா இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் சசிகுமார், மகிமா நம்பியார், பசுபதி, விதார்த் போன்றவங்களாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் நம்ம அதிகமாக அறியப்படாத முகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இசை வந்து ரகுநந்தன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். இந்த படத்தோட கதை அப்படின்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக தமிழ் சினிமாவில் நிறையா வந்த கதைகள் தான் இந்த படத்துலையும் எடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தோட விளம்பரங்களையும் இந்த படத்தோட நீங்கள் அந்த போஸ்டரையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சசிகுமார் பெரிய மேசையை வச்சுக்கிட்டு அவர் கோபமாக பார்க்குறத பார்க்குறப்ப நமக்கு ஒன்று புரியும், இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சண்டை படம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு தான் உள்ளே போவீங்க. சசிகுமார் இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் யார் தெரியுமா, அந்த மண்ணை பற்றி தெரியுமா, அந்த மக்களை பற்றி தெரியுமாங்கிற அதே வசனங்கள் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சசிகுமார் நடிச்சிருக்கார். இந்த படத்தில் பசுபதி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் பசுபதி நடிச்சிருக்காரு. பசுபதி வந்து ரொம்ப ஒரு நல்ல நடிகர். ஆனால் அவர் கடைசி வரைக்குமே ஒரு பெரிய கோபக்காரராகவே அந்த படத்தில் முழுக்க காமிச்சிருக்கிறாங்க. பசுபதிக்கு தங்கச்சியாக வந்து பூர்ணா நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதியோட தங்கச்சி கோபக்கார தங்கச்சியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சசிகுமாருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. விதார்த்து வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார். விதார்த்து வந்து பசுபதியோட மச்சானை வந்து ஒரு வெடிகுண்டு, அதாவது பட்டாசு தொழிற்சாலை வெடிப்பு சம்மந்தமாக வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதை தடுக்கிறதுக்காக வந்து பசுபதி தொடர்ந்து இருக்கார். அது வந்து அவரை கொலை பண்ணுறதான் சொல்லி மிரட்டக்குள்ள இப்போ சசிகுமாரோட தங்கச்சி வந்து விதார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிற தருவாயில் இருக்கிற போது அவரை வந்து விதார்த்தை வந்து கொலை பண்ணுறதா வந்து பசுபதி சொன்னது வந்து, நான் கொலை பண்ண விடமாட்டேன் அப்படின்னு தன் தங்கச்சி பிரச்சனை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. கதைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஒன்றும் இல்லை, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுக்காரரை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோடைய கதை. மற்றபடி எல்லா படங்கள்லேயும் சசிகுமார் படங்களில் வர மாதிரியோ அல்லது முத்தையாவோட இயக்கத்தில் வந்த படங்கள் மாதிரியோ நாம் வந்து வீரப்பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்கிற காட்சிகள்லாம் நிறைய இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மண்வாசனை படத்துலேருந்து வரக்கூடிய சில வசனங்கள் அது போன்ற சில காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. நகைச்சுவை பார்த்தீங்கன்னா அப்பப்போ மேலோட்டமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய ரகுநந்தன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நடனம் பார்த்திங்கன்னா ராஜசுந்தர மாஸ்டரும் தினேஷ் மாஸ்டரும் அந்த படத்துக்கு நடனம் அமைச்சிருக்கிறாங்க. நடனம் நல்லாயிருக்கு. சசிகுமாருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடன அமைப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அது தவிர்த்துட்டு படத்தில் கதை அப்படின்னு பார்த்தோ அல்லது புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா படத்தில் ஒன்றும் இல்லை. ஏதோ தங்கச்சிக்காக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் படமே வந்தது இல்லாத மாதிரியும் தங்கச்சிக்காக ரொம்ப நிறையா செஞ்சிட்ட மாதிரியும், ஏன்னா ஒரு தங்கச்சியை காப்பாற்ற போகிறாங்கிறதுக்காக சசிகுமார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டஜன் பேர்த்த வந்து கத்தி வச்சு குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்ணி சாவடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து தங்கச்சிக்கு சமர்ப்பணம்னு போகிறாரு. எதுக்காக அவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பேரை கொலை பண்ணி தங்கச்சி காப்பாற்றிட்டு தான் அவர் சொல்கிறாரோ ஒன்றும் புரியல. இருந்தாலுமே கூட அது மண்ணோட கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் படம் போரடிக்காமல் பார்த்துட்ருக்கலாம். நமக்கு படம் பார்த்துருக்குள்ள என்ன தோணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கிற மாதிரியான ஒரு தோரணை அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணும். ஆனாலுமே கூட படத்தை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் படம் இருக்குது. இன்னும் கூடமே சசிகுமாரும் முத்தையாவும் மெனக்கிட்டு இருந்திருக்கலாம். புதிய தளத்தில் புது மாதிரியான படங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம நினச்சி உள்ள போனோம்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனாலும் கூட எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், கொஞ்சம் நெருடல் இல்லாமல் தான் இருக்குது படம். எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.